ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெப்ரிசியேஷனில் ஒரு பெரிய சம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இந்த கான்செப்டில் தான் நமக்கு எக்ஸாமுக்கு வரும். ஃபஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 20, புக் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பார்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஆன் 1/1/2011, ஃபஸ்ட்டு ஜான்வரி 2011 ஒரு மிஷினரி 80,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் இயர். ஓகே, நெக்ஸ்ட்டு 1/7/2012, நெக்ஸ்ட் இயரோட மிடில் அடிஷன்ஸ், விச் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் அடிஷன்ஸ் அதில் ஆட் பண்ணுறோம். ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராவாக மிஷினரி வாங்குகிறோம், இல்லை எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஆட் பண்ணுறோம், 40,000 ஆட் பண்ணுறோம். ஆன் 31/3/2013, 3 கழித்து மிஷினரி காஸ்டிங் 1/7/2012, இந்த அடிஷன் பண்ணியிருப்போம்ல, அந்த அடிஷன் பண்ணுற 40,000 போர்ஷன், மொத்த 40,000 போர்ஷனில் 12,000 ஒர்த்து உள்ளதை மட்டும், மொத்தம் 40,000 விற்கலை, அதில் 12,000 ஒர்த்து உள்ளதை 11,000 விற்றுறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிஷன் பண்ண 40,000 மிஷினரியில் ஒரு போர்ஷன், 12,000 அமௌண்ட் இருக்கிற போர்ஷனை 11,000 ருபீஸ்க்கு விற்கிறோம். அதே மாதிரி 36/2013, 3 அப்புறம் அந்த வர்ற ஜூன், அந்த ஜூனில் மிஷினரி பர்ச்சேஸ்ட் ஆன் 1/1/2011, ஆரம்பத்தில் வச்சுருந்தோம்ல 80,000 பர்ச்சேஸ் பண்ணோம்ல, அந்த மிஷினரியை, அந்த மிஷினரி மொத்த மிஷினரியை விற்கலை, அந்த மிஷினரியில் 32,000 ஒர்த்து உள்ள மிஷினரியை மட்டும் 26,700 விற்கிறோம். லாஸ்ட்டில் தான் விற்கிறோம், அது என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆன் 1/10/2013, அந்த மிஷினரியை விற்று இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அடிஷன்ஸ் வேறு மேட் டு தி அமௌண்ட் ஆஃப் 20,000, திரும்ப அடிஷனலாக இன்னும் 20,000 வந்து மிஷினரி வாங்குகிறோம். டெப்ரிசியேஷன் வந்து 10%, டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தட், ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ நீங்கள் கொஸ்டின் அனலைஸ் பண்ண உடனே ஆன்சர் எழுதிடக்கூடாது. கொஸ்டினில் எத்தனை மிஷினரிங்கிறத தெளிவாக பாருங்கள், அதில் எத்தனை மிஷினரி விற்றுக்கோங்கிறத தெளிவாக பாருங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு மிஷினரியும் எப்போ வாங்கியிருக்கோம் எப்போ விற்றுக்கோங்கிறத தெளிவாக பாருங்கள். ஏன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மந்த் கேல்குலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மந்த் கேல்குலேஷனில் மிஸ்டேக் விட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக வராது. ஸோ எப்போ வாங்கியிருக்கோம் எப்போ விற்றுருக்கோம் எத்தனை மாதம் டெப்ரிசியேஷன் அதை மட்டும் தெளிவாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஒர்க் அவுட் பண்ணலாம். இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கோங்க, புக்கில் போட்ட மாதிரி ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 மிஷினரின்னு பார்த்தோம் நம்ம, ஏன்னா 80,000 ஒன்று வாங்கியிருக்கோம், 40,000 ஒன்று வாங்கியிருக்கோம், அப்புறம் 20,000 ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு 80,000, 40,000, 20,000 டோட்டல். ஃபஸ்ட்டு புக் வேல்யூ, ஏன் புக் வேல்யூ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு மிஷினரிக்கு 48,000 32,000 பிரித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மொத்தம் 80,000 மிஷினரி இருக்குது, அதில் 48,000 மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்குது. ஏன்னா அதில் 32,000 ஒருத்த உள்ள மிஷினரியை நம்ம விற்று போகிறோம், சேல் பண்ண போகிறோம். அதனால் அந்த மிஷினரி நம்ம கையை விட்டு போயிடுதா, அதனால் அதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம், 48,000 ஒரு பார்ட்டு, 32,000 ஒரு பார்ட்டு. இப்போ இது ரெண்டுக்கும் நமக்கு டெப்ரிசியேஷன் போட போகிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ்? 10%. 48,000 10%னா 4,800, 32,000 10%னா 3,200, ரிட்டன் டவுன் வேல்யூ கிடச்சிடும், வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் இயருக்கு போட போகிறோம். அதுக்கு முன்னாடி 1/7/2012 அன்னைக்கு எக்ஸ்ட்ரா அடிஷன்ஸ் நடந்திருக்கு, விச் மீன்ஸ் செகண்ட் மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அந்த செகண்ட் மிஷினரி 40,000 போடக்கூடாது. ஏன் அது ரெண்டாக பிரிச்சிருக்காங்கன்னா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 12,000 தனியாக இருக்குது, 28,000 தனியாக இருக்கா. ஸோ அந்த 28,000 தனி, 12,000 தனி. ஏன் 12,000 தனினா, 12,000 போர்ஷனை நம்ம விற்றுட்டோம், அதனால் தனியாக பிரிச்சுக்கிட்டோம். திரும்ப டெப்ரிசியேஷன் போட போகிறோம். 43,200 10%னா 4,320, 28,800 10%னா 2,880, ரிட்டன் டவுன் வச்சுக்கோங்க. இப்போது செகண்ட் மிஷினரிக்கும் நம்ம டெப்ரிசியேஷன் போடணும், ஆனால் ஃபுல் இயருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதே வந்து 1/7/2012 தான் நம்ம வந்து ஒரு மிஷினரியை பர்ச்சேஸே பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு எத்தனை மாதத்துக்கு டெப்ரிசியேஷன் வரும்னு கேட்டிங்கன்னா, 6 தான் டெப்ரிசியேஷன் வரப்போகுது. ஏன்னா இயர் எண்டட் என்ன சொல்லியிருக்காங்க, 31st December. ஸோ நமக்கு வந்து 1 ஜூன் வரைக்கும் நமக்கான டெப்ரிசியேஷன் கிடையாது. ஏன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணதே 1/7 டிசம்பர்னா 6, அதனால் 28,000 10%னா 2,800 6/12, ஏன்னா 6 தான் நம்ம கையில் வச்சுருக்கோம், அதே தான் இந்த மிஷினரியும். இது நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்து இது வந்து டோட்டல் பண்ணிட்டே வந்திருக்காங்க, இந்த காலம் கூட தேவையில்லை, நமக்கு லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதை. நெக்ஸ்ட்டு 3rd டெப்ரிசியேஷன். இப்போது இந்த 3rd நமக்கு சேல் நடந்திருக்கு. என்ன சேல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் 1/1/2011 அன்றைக்கி வாங்கின ஒரு மிஷினரி இருக்குல்ல, அந்த மிஷினரியை வந்து நம்ம விற்றுறோம். எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுறோம்னா 26,700. இப்போதைக்கு நமக்கு ரிட்டன் டவுன் வேல்யூ 25,920 இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு மிச்சம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, 36 தான் விற்கிறோம், 36th விற்கிறோம். ஸோ 2013 ஒரு 6 அந்த மிஷினரியை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 25,920 6 நம்ம டெப்ரிசியேஷன் போடணும்.
25920 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 2592 இன்ட்டு 6/12 போடணும், ஏன்னா 6 மாதம் யூஸ் பண்ணியிருக்கோம். போட்டிங்கன்னா 1296 வரும். ஸோ இந்த 1296 கழிச்சிட்டா 24624. ஸோ 24624 ஒர்த்துள்ள ஒரு மிஷினரியை எவ்வளோ ரூபாய்க்கு விற்றுருக்கோம்? 26700 விற்றுருக்கோம். ஸோ ப்ராஃபிட் ஆன் சேல் ஒரு 2076. அதே மாதிரி இந்த மிஷினரியை எடுத்துக்கோங்க. இதில் வந்து 28000 போர்ஷன் நம்ம கையிலேயே தான் ரிட்டைன் ஆயிருக்கு. ஆனால் இந்த 12000 போர்ஷன் வந்து 11400 இப்போதைக்கு நமக்கு மிச்சம் இருக்குது. அதை மட்டும் நம்ம 11000க்கு விற்க போகிறோம். கரெக்டாக 11000க்கு விற்க போகிறோம். ஸோ இந்த 11400க்கு டெப்ரிசியேஷன் எப்போன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 11400 எவ்வளோ எப்போ விற்கிறோம்? 1/7/2012 பர்ச்சேஸ் பண்ண மிஷினரியை வந்து 31/3 3 மாதத்தில் விற்கிறோம். ஸோ 3 மாதத்துக்கு இதுவும் 3 மாதம் தான், மாற்றிக்கோங்க, 6 மந்த்ஸ்ன்னு தெரியாமல் சொல்லிட்டேன், இதுவும் 3 மந்த்ஸ் தான். ஸோ இந்த 11400க்கு வந்து 10% 11140, அந்த 1140 வந்து 3 மாதத்துக்கான டெப்ரிசியேஷன். ஏன்னா 31/3 தான், 31/3 அன்றைக்கே வந்து நம்ம வந்து அந்த 12000 11000 வந்து விற்றுறோம். ஸோ 285 அதை கழிச்சா 11115 வருது. அந்த 11115 வேல்யூ ஆஃப் மிஷினரியை 11000க்கு விற்கிறோம். அதனால் நமக்கு லாஸ் ஒரு 115 வருது. இதுதான் இப்போதைக்கு நமக்கு செகண்ட் இயர் எண்டு வரைக்கும் வந்திருக்கோம். இப்போது இந்த இதை விற்று முடிச்சாச்சு. இந்த பார்ட் முடிஞ்சிருச்சு, இந்த பார்ட்டும் முடிஞ்சிருச்சு. மிச்சம் இந்த 80000 ரூபா மிஷினரியில் 48000 மிச்சம் இருக்குது. 40000 மிஷினரியில் 28000 மிச்சம் இருக்குது. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 38880 இருக்கா? அந்த 38880க்கு 10%. ஏன்னா ஃபுல் இயர் இந்த மிஷினரியை விற்றுருக்கோம், விற்கவே இல்லை. கழிச்சா ரிட்டன் டவுன் வேல்யூ கிடச்சிரும். அடுத்து 26600 வேல்யூ இருக்குது. அந்த 26600க்கு 10% போட்டால் 2660. இது போக ஆன் 1/10/2013 ஒரு அடிஷன்ஸ் ஏற்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ராவாக வாங்கியிருக்கோம். எவ்வளோ ரூபாய்க்கு? 20000 ரூபாய்க்கு வாங்கிட்டு 3 மாதம் தான் நம்ம வச்சுருப்போம், ஏன்னா 3 மாதத்தில் இயர் எண்ட் ஆயிடுது. ஸோ 1/10/2013 3 மாதம், அதனால் 20000 × 10% போட்டிங்கன்னா 2000, 2000க்கு 3 மாதம் போட்டிங்கன்னா 500. இதான் லாஸ்ட் மிஷினரி. இதுதான் டோட்டல் டெப்ரிசியேஷன் கால்குலேஷன். இதுக்கப்புறம் லெஜர் போடுறது உங்களுக்கே தெரியும், ரொம்ப ரொம்ப ஈஸி. மிஷினரி அக்கௌண்ட் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே ஃபவுண்டேஷனில் படிச்சிருப்பீங்க, சேம் கான்செப்ட் தான். இந்த கால்குலேஷன் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. கொஸ்டினை ரீட் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியனு அவசியமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.